டிசைன் பேட்டர்ன்ஸ். ஸோ டிசைன் பேட்டர்ன்ஸ்னா உங்களுக்கு சப்போஸ் நீங்கள் வந்து இப்போ காலேஜில் படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து தேர்ட் இயரில் சப்போஸ் இன்ஜினியரிங் ஐடி சிஎஸ்சி கோர்ஸ் எடுத்துட்டிங்கன்னா தேர்ட் இயரில் இந்த இதுக்கான ஒரு பேப்பர் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ நீங்கள் சப்போஸ் இப்போ வந்து ஒரு சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறாங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த டிசைன் பேட்டர்ன்ஸ் வந்து எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு. சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு கிராஜுவேட் முடிஞ்சிருச்சு ஜாப்க்காக சர்ச்சிங் ஆச்சா இந்த டிசைன் பேட்டர்ன்ஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இன் டர்ம்ஸ் ஆஃப் இன்டர்வியூ பாயிண்ட். ஸோ இது வந்து எல்லா கேட்டகரி ஆஃப் பர்சன்ஸ்க்கும் எல்லா கேட்டகரி ஆஃப் பீப்புள் யாரெல்லாம் வந்து சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரிக்கு நியரஸ்டாக இருக்கிறவங்களோ அவங்களுக்கு எல்லாமே வந்து இந்த கோர்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ப்ளீஸ் ட்ரை டு வாட்ச் ஆல் திஸ் வீடியோஸ். ஸோ ஏன்னா வந்து ஒவ்வொரு வீடியோமே உங்களோட வீடியோ லிங்க் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ நியர்லி 23 டிசைன் பேட்டர்ன்ஸ் இருக்குது. அது என்னென்னு நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸில் டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் டிசைன் பேட்டர்ன் என்ன, இப்போ நம்ம வந்து பெரியவங்களாம் சொல்லியிருப்பாங்கன்னா 1 to 2 o'clock மத்தியானம் வந்து லஞ்சு சாப்பிட்றது ரொம்ப பெஸ்ட்டான டைமு. அதே மாதிரி நைட்டு 7 to 8 வந்து டின்னர் சாப்பிட்றது பெஸ்ட் டைம். அப்போ அந்த டைமில் சாப்பிட்டு தான் நம்மளோட ஹெல்த் நல்லாயிருக்கும்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியிலும் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா நம்ம சாஃப்ட்வேர் எழுதும்போது சம் டிசைன் பேட்டர்ன்ஸை நம்ம ஃபாலோ பண்ணால் நம்மளோட சாஃப்ட்வேர் வந்து ரிலையபிளாக இருக்கும், சாஃப்ட்வேர் வந்து ரீயூஸ் பண்ணிக்க முடியும், சாஃப்ட்வேர் வந்து எவ்வளோ நாளாக இருந்தாலும் ஈஸியாக வந்து மற்றவங்களுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும், மற்றவங்க எக்ஸ்டெண்ட் பண்ணி எழுத முடியும்னு இந்த டிசைன் பேட்டர்ன்ஸ் இருக்கும். ஸோ இந்த ஒவ்வொரு டிசைன் பேட்டர்னுமே ஒவ்வொரு ரியல் வேர்ல்ட் யூஸ் கேஸுக்கும் லிங்க் இருக்கும். ஸோ ஒரு யூஸ் கேஸ் வந்து ஒரு டிசைன் பேட்டர்ன் சால்வ் பண்ணும், இன்னொரு யூஸ் கேஸ் வந்து இன்னொரு டிசைன் பேட்டர்ன் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணலாம், சில யூஸ் கேஸ் வந்து டிசைன் பேட்டர்ன்ஸ் வச்சு சால்வ் பண்ணாமல் இருக்கலாம். அந்த டைமில் நம்மளோட நம்ம டிசைன் பேட்டர்ன் கண்டுபிடிச்சி மற்றவங்களுக்கு சொன்னோம்னா அந்த டிசைன் பேட்டர்ன் மற்றவங்களும் யூஸ் பண்ணி ஆட வைப்பாங்க. ஸோ டிசைன் பேட்டர்ன் ஃபர்ஸ்ட் டெஃபினேஷன் என்ன, ரெப்ரசன் தி பெஸ்ட் ப்ராக்டிசஸ் ஃபாலோ பை எக்ஸ்பீரியன்ஸ் சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸ். இப்போ நியர்லி 20 இயர்ஸாக வந்து சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி நல்ல ஒரு மூமெண்ட்டில் இருக்குது. அந்த டைம்லேருந்து இப்போ இந்த வரைக்கும் நிறைய பேர் வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் பார்த்துட்டே வந்துருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு யூஸ் கேஸுக்கும் ஒவ்வொரு வந்து சொல்யூஷன் கண்டுபிடிச்சிட்டே இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணிப்பாங்க, ஒவ்வொரு யூஸ் கேஸுக்கும் ஒவ்வொரு சொல்யூஷன் இருக்குது, அந்த யூஸ் கேஸ் எல்லாம் ஜென்ரலைஸ் பண்ணிட்டு இந்த ஒரு கேட்டகரிக்கான யூஸ் கேஸஸ்க்கு எல்லாமே இந்த சொல்யூஷன் வந்து ஆப்டாக இருக்கும்னு சொல்லியிருப்பாங்க. அந்த சொல்யூஷன் வந்து ஒரு டெம்ப்ளேட் ஃபார்மாக எடுத்தோன்னா அதுதான் டிசைன் பேட்டர்ன். ஸோ பேசிக்காக ஜென்ரலைஸ்டு சொல்யூஷன் தான் டிசைன் பேட்டர்ன். ஸோ இது வந்து சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள் வந்து கண்டுபிடிச்சதுனால அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் மூலியமாக வந்ததுனால இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இன் ஒரு சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணும்போது. நெக்ஸ்ட் டார்கெட்டட் டு சால்வ் தி ப்ராப்ளம்ஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட் கிரியேஷன் அண்ட் இன்டெகிரேஷன். ஸோ எக்ஸாம்பிள்னா இப்போ ஒரு சாஃப்ட்வேர் எழுதுறோம்னா, ஆப்ஜெக்ட் ஓரியண்டட் சாஃப்ட்வேர் எழுதுறோம்னா ஆப்ஜெக்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரொம்ப. ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் எங்கே இருக்குது, அது எப்படி வந்து மற்ற ஆப்ஜெக்டோட இன்ட்ராக்ட் பண்ணணும், அதே மாதிரி அந்த ஆப்ஜெக்ட்குள்ளே இருக்க வேரியபிள்ஸ் ஃபீல்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கணும், அது எல்லாமே வந்து இந்த டிசைன் பேட்டர்ன்ஸில் ஒரு டெம்ப்ளேட்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அந்த என்னன்னா டிசைன் பேட்டர்ன்ஸ் ஆக்ட் அஸ் எ டெம்ப்ளேட் ஃபார் ரியல் வேர்ல்ட் ப்ராப்ளம்ஸ். ஸோ இது மாதிரி சொன்ன மாதிரி தான். ஸோ ஒவ்வொரு யூஸ் கேஸுமே ஒவ்வொரு டிசைன் பேட்டர்னையும் ஃபிட் ஆகிற மாதிரி இருக்கும். சில யூஸ் கேசஸ் வந்து எக்ஸிஸ்டிங் டிசைன் பேட்டர்ன்ஸை ஃபிட் ஆகாமல் இருக்கலாம். அதுக்கெல்லாம் நம்ம ஓன் டிசைன் பேட்டர்ன்ஸ் நம்ம எழுதணும். அதை எழுதுறவுடனே மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணோம்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தென் இது எப்போ வந்து இந்த டிசைன் பேட்டர்ஸ் வந்து டிஸ்கவர் ஆச்சுன்னா 1994 எரிச் ரிச்சர்ட் ரால்ஃப் ஜான் ஒரு புக்கை பப்ளிஷ் பண்ணாங்க. அந்த புக் நேம் வந்து டிசைன் பேட்டர்ன்ஸ் எலிமெண்ட்ஸ் ஆஃப் ரீயூசபிள் ஆப்ஜெக்ட் ஓரியண்டட் சாஃப்ட்வேர். ஸோ இங்கே 4 பேரையும் என்ன சொல்லுவாங்கன்னா கேங் ஆஃப் 4. ஸோ கேங் ஆஃப் 4னா இந்த 4 மெம்பர்ஸ் யார் அந்த புக்கை வந்து அந்த எழுதுறதுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணாங்க. ஸோ அந்த புக் வந்து 2 திங்ஸை ஃபோக்கஸ் பண்ணிச்சு ஆக்சுவலாக. ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட் ஓரியண்டட் ப்ரோக்ராமிங் அண்ட் செகண்ட் பார்ட் வந்து 23 டிசைன் பேட்டர்ன்ஸ். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து நிறைய புக்ஸ் வந்து கவர் பண்ணியிருக்கும். ஆனால் செகண்ட் பார்ட் வந்து கவர் பண்ண ஒரே புக்கு அந்த டைமில் பார்த்தோன்னா இந்த 4 பேர் எழுதுனா கேங் ஆஃப் 4 எழுதுனா இந்த டிசைன் பேட்டர்ன் எலிமெண்ட்ஸ் ஆஃப் ரீயூசபிள் ஆப்ஜெக்ட் ஓரியண்டட் சாஃப்ட்வேர். அந்த டைமில் அவங்க தெரிஞ்சிருக்குமோ இல்லையா தெரியாது, இந்த புக்கு வந்து நல்லா ரீச் ஆகும். பட் இப்போ இருக்க பீப்புளுக்கு வந்து இந்த புக்கோட இம்பார்ட்டன்ஸ் வந்து ரொம்ப தெரியும். ஏன்னா இந்த 23 டிசைன் பேட்டர்ன்ஸுமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இப்போ ஆக்சுவலாக நான் வந்து இப்போ சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி ஒர்க் பண்ணி எனக்கு தெரியும். ஏன்னா வந்து இந்த டிசைன் பேட்டர்ன்ஸ் எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இருக்க ட்ரெண்டில். இப்போ இல்லை, நெக்ஸ்ட் ஒரு 30 இயர்ஸ் அப்போ 50 இயர்ஸ் இருந்தாலும் இந்த டிசைன் பேட்டர்ன்ஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த டிசைன் பேட்டர்ன்ஸ் நியர்லி 23 டிசைன் பேட்டர்ன்ஸ் இந்த புக்கில் எழுதுனாங்க. ஸோ இந்த 23 டிசைன் பேட்டர்ன்ஸ்க்கு அப்புறமும் நிறைய டிசைன் பேட்டர்ன்ஸ் இருக்குது. ஒவ்வொரு யூஸ் கேஸுக்கும் வர வர வந்து இந்த டிசைன் பேட்டர்ன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஆனால்
ஃபர்ஸ்ட்டு வந்து 23 டிசைன் பேட்டர்ன்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது த்ரீ டைப்ஸாக கேட்டகரைஸ் பண்ணியிருப்பாங்க, கிரியேஷனல், ஸ்ட்ரக்சரல் அண்ட் பிஹேவியர். ஸோ கிரியேஷனல்னா எதை ஃபோக்கஸ் பண்ணணும்னா ஆப்ஜெக்ட் கிரியேஷன் அண்ட் இனிஷியலைசேஷன். ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் எப்படி கிரியேட் பண்ணணும், அது எப்படி வந்து இனிஷியலைஸ் பண்ணுறது, எல்லாமே வந்து கிரியேஷன் டிசைன் பேட்டர்ன்ஸில் ஹேண்டில் ஆகும். ஸோ இதில் வந்து நிறைய டிசைன் பேட்டர்ன்ஸ் இருக்குது, சிங்கிள் டன், ஃபேக்ட்ரி, அந்த மாதிரி நிறைய இருக்குது. அது எல்லாமே ஒவ்வொரு பாட்டை எடுத்துகிட்டு அது எப்படி வந்து ரியல் டைம் உள்ள நம்ம வந்து லிங்க் பண்ணலாம், யூஸ் கேஸ் வச்சு லிங்க் பண்ணலாம், எப்படி ப்ரோக்ராம் எல்லாம் எழுதலான்னு நம்ம நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோஸில் டீட்டெயிலில் பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ரக்சரல் டிசைன் பேட்டர்ன். ஸ்ட்ரக்சரல் டிசைன் பேட்டர்ன்னா டீகப்ளிங் இன்டர்ஃபேஸ் இம்ப்ளிமெண்டேஷன். எக்ஸாம்பிள் வந்து ஒரு யூஎஸ்பி இன்டர்ஃபேஸ் இருக்குது, அதோட இம்ப்ளிமெண்டேஷன் இங்கே இருக்குது. இது ரெண்டுத்தையும் எப்படி வந்து நம்ம டீகப்பிள் பண்ணணும், ஏன் டீகப்பிள்னா ரெண்டுமே வந்து டைட்லி கப் சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில் ஒரு பிரின்சிபல்னா எப்போல்லாம் வந்து லூஸ்லி கப்பிள்டாக இருக்கோ அப்போல்லாம் வந்து நம்மளோட சாஃப்ட்வேர் வந்து ரொம்ப ரிலையபிளாக இருக்கும். ஸோ நம்ம வந்து இந்த இன்டர்ஃபேஸும் இம்ப்ளிமெண்டேஷனும் எப்படி வந்து ஈஸியாக டீகப்பிள் பண்ணலான்னு இந்த ஸ்ட்ரக்சரல் டிசைன் பேட்டர்ன்ஸில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அண்ட் தென் பிஹேவியல் டிசைன் பேட்டர்ன். பிஹேவியல் டிசைன் பேட்டர்ன்ஸ்னா கம்யூனிகேஷன் பிட்வீன் கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ ஒரு கிளாஸிங் இருக்குது, ஒரு கிளாஸிங் இருக்குது, இதுக்கான ஃபைவ் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குது. இந்த கிளாஸும் இந்த ஃபைவ் ஆப்ஜெக்ட்டும் எப்படி வந்து நம்ம வந்து பெஸ்ட்டாக கம்யூனிகேட் பண்ணலான்னு இந்த பிஹேவியல் டிசைன் பேட்டர்ன்ஸில் இருக்கும். ஸோ எல்லா பேட்டர்ன்ஸையும் நம்ம டீட்டெயிலாக ப்ரோக்ராம் யூஸ் பண்ணி, ஜாவா ப்ரோக்ராம் யூஸ் பண்ணியே பார்ப்போம். ரியல் டைம் எக்ஸாம்பிள்ஸும் நம்ம வந்து ரிலேட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நிறைய யூஸ் கேசஸ் எப்படி சால்வ் இருக்குது இன்னும் நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஸோ ப்ளீஸ் ட்ரை டு வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா மாடல் வியூ கண்ட்ரோலர். ஸோ இது எதுக்கு இந்த டாபிக் எடுத்திருக்கேன்னா நம்ம நெக்ஸ்ட் சீரீஸ் ஆஃப் வீடியோஸ் ஃபுல்லாகவே சாஃப்ட்வேர் டிசைன் பேட்டர்ன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கான பேஸ் எல்லாமே வந்து இந்த மாடல் வியூ கண்ட்ரோலர் தான். ஆக்சுவலி சாஃப்ட்வேர் டிசைன் பேட்டர்ன்ஸ் வந்து ஃபோர் மெம்பர்ஸ் கேங் ஆஃப் ஃபோர் வந்து கண்டுபிடிச்சான். அவங்க எடுத்த பேஸே வந்து மாடல் வியூ கண்ட்ரோலர் தான். அதுக்கு முன்னாடி நிறைய வந்து அன்ஸ்ட்ரக்சர்டு மாடல்ஸ் எல்லாம், அன்ஸ்ட்ரக்சர்ட் வியூஸ் எல்லாம் இருந்தது. ஸோ அவங்களுக்கு வந்து இதுதான் அந்த டைம்ல பெஸ்ட்டாக தோணுது. இப்போ கூட இந்த மாடல் வியூ கண்ட்ரோலர் தான் பெஸ்ட்டாக இருக்கு. ஸோ இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட்ஸில் பொறுத்த வரைக்கும். ஸோ அதோட மெயின் எய்ம் என்னன்னா, மெயின் எய்ம் ஆஃப் எம் இஸ் டீகப்பிள் தி திங்ஸ். ஸோ இது டீகப்பிள் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ ட்ரெயின் எடுத்தோம்னா ட்ரெயின் வந்து நிறைய கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் கம்பார்ட்மெண்ட், செகண்ட் கம்பார்ட்மெண்ட், தேர்ட் கம்பார்ட்மெண்ட், நிறைய கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கும். ஸோ ஒரு கம்பார்ட்மெண்ட்டுக்கும் இன்னொரு கம்பார்ட்மெண்ட்டுக்குமே ஒரு லிங்க் இருக்கும், ஓகேண்ணா. அந்த லிங்க் தான் வந்து அது இது ஹையனில் இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். சப்போஸ் ஒரு கம்பார்ட்மெண்ட்டில் வந்து பவர் ஃபெயிலியர் இருக்குன்னு வச்சுக்கலாம், சம் எலக்ட்ரிக்கல் ஃபெயிலியர், சம் ப்ராப்ளம் இருக்குது, மெயின்டைன் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ என்ன பண்ணோன்னா ஈஸியாக அந்த கப்பலிங் லேயரை வந்து பிடிச்சிட்டோன்னா அந்த கம்பார்ட்மெண்ட்டை தனியாக ரிமூவ் பண்ணிடலாம், அது பதிலாக வேறு கம்பார்ட்மெண்ட்டை நம்ம வந்து திரும்பி கப்பல் பண்ணிடலாம். ஸோ இதுதான் வந்து அந்த ரீயூஸாக மேனேஜ் பண்ணுறது. ஸோ நம்ம வந்து நம்மளோட கோல்லையும் இந்த மாதிரி டீகப்ளிங் எல்லா கிளாஸஸும் டீகப்பிள்டாக இருந்துச்சுன்னா பெட்டர். ஒரு கிளாஸ் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குதுன்னு வச்சுன்னா ஒரு அனதர் கிளாஸை நம்ம வந்து அந்த பழைய கிளாஸை ரிமூவ் பண்ணிட்டு போடலாம். சப்போஸ் ஒரு கோடு நம்ம ஒரு கிளாஸோட அல்காரிதம் வந்து அவுட் டேட் ஆகிருக்கு, நம்ம வந்து அட்வான்ஸ்மெண்ட் பண்ணுறோம்னு நினச்சோன்னா அந்த கிளாஸோட அல்காரிதமே தனியாக ரிமூவ் பண்ணிட்டு இந்த புது அல்காரிதமை நம்ம வந்து ஈஸியாக வந்து கப்பல் பண்ணிடலாம். ஸோ இதுதான் வந்து மெயின் எய்ம் ஆஃப் மாடல் வியூ கண்ட்ரோலர். ஸோ இதில் வந்து மூணு நேம் இருக்கும், மாடல், வியூ, கண்ட்ரோலர். ஸோ ஃபஸ்ட்டு வியூ லேயர் எடுத்துக்கலாம். வியூ என்னென்னா நம்ம பார்க்கறது. ஸோ நம்ம என்ன பார்ப்போம், நம்ம வந்து ஒரு காலேஜ் போர்ட்டல் ஓப்பன் பண்ணோம்னா நம்ம என்னென்ன லாகின் பேஜ் இருக்கும். ஸோ நம்மளுடைய ரோல் நம்பர் கொடுத்தோம்னா நம்மளோட டேட்டாலாம் வரும். அந்த டேட்டா வந்து இது டேபிள் மூலயமா பிரிண்ட் ஆகும். சப்போஸ் வந்து நம்ம வந்து செமஸ்டர் மார்க்ஸ்லாம் இருந்துச்சுன்னா ஒவ்வொரு செமஸ்டர் மார்க் வந்து ஒரு பார் சார்ட்டோ இல்லை பை சார்ட்லையோ காமிக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதுதான் வந்து வியூ லேயர். வியூ லேயர்னா நம்ம கொடுத்த ரெக்வஸ்ட், நான் வந்து ஷோ மீ ஆல் தி மார்க்ஸ்ன்னு நான் வந்து ஒரு சம் ரெக்வஸ்ட் வந்து வெப்சைட்டில் ட்ரிகர் பண்ணுறேன்னா எனக்கு வந்து பேக்கில் எதுவும் நடந்துட்டு இருக்கு, அது தெரியணும்னு அவசியம் இல்லை. எனக்கு ஃபைனலாக ஒரு டேட்டா வருது வந்து ஒரு பை சார்ட்டோ இல்லை பார் சார்ட்டோ டேபிளோ இல்லை ஜஸ்ட் ஒரு பேராகிராஃபில் வருதோ அது எல்லாமே ஒரு வியூ லேயர், அ ப்ரெசன்டேஷன் லேயர்னு சொல்லலாம், ஸ்க்ரீன் ப்ரெசன்டேஷன். ஸோ ஒவ்வொரு டேட்டாவுமே நம்ம பார்க்கறது லேயர் வந்து ப்ரெசன்டேஷன் லேயர். அது வந்து இப்போ ஆச்சார்டாக இருக்கலாம், பை சார்ட்டாக இருக்கலாம், என்ன வேணால் இருக்கலாம். பேஸ்ட் ஆன் என்ன இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்களோ அந்த ஃபைனல் ரெப்ரஸன்டேஷன் வரும். இப்போ கூகுள் அனலிட்டிக்ஸ் எடுத்தோம்னா நம்ம வந்து சப்போஸ் வந்து நம்மளோட வெப்சைட்டோட பர்ஃபார்மன்ஸை ட்ராக் பண்ணுறோம்னு நினச்சோன்னா நம்ம வந்து நிறைய சார்ட்ஸ்லாம் பார்த்துட்டு இருப்போம். ஸோ என்ன சார்ட்ஸ்னா இன்றைக்கி எவ்வளோ வியூஸ் வந்திருக்கு,
இன்னைக்கு வியூஸ் வந்து எவ்வளோ நியூ யூசஸ் அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் பார்க்க, அது எல்லாமே வந்து ப்ரெசன்டேஷன் லேயர் ஆர் வியூ லேயர்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் லேயர் வந்து கண்ட்ரோலர். ஸோ கண்ட்ரோலர்னா என்னதுன்னா, இப்போ நான் வந்து ஒரு என்னோடய எம்ப்ளாயரோட ரோல் நம்பர் கொடுத்தோன்னா, என்னோடய ரோல் நம்பர் வந்து கிளைண்ட்லேருந்து சர்வர்கிட்ட போகுது, அதை மேனேஜ் பண்ணுறது கூட இந்த கண்ட்ரோலர் ஆக்ட்ஸ் அஸ் மீடியேட்டர் பிட்வீன் மாடல் அண்ட் வியூ. ஸோ வியூ வந்து நான் வந்து அந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் என்னோடய ரோல் நம்பர் கொடுத்துருக்கேன், சப்மிட் கொடுத்தேன், அதுதான் அந்த வியூ லேயர். அந்த டேட்டா வந்து கிளைண்ட்லேருந்து சர்வருக்கு அனுப்புறது மேனேஜ் பண்ணுறதுமே கண்ட்ரோலர் பார்த்துக்கும். அதுக்கப்புறம் அந்த மாடல் வந்து சம் வேலை பண்ணணும் வச்சுக்கலாம், இப்போதைக்கு பிளாக் பாக்ஸாக பார்த்துக்கலாம். மாடல் முடிச்சிட்ட அப்புறம் ஒரு டேட்டா கொடுக்கணும், திரும்பி அந்த டேட்டாவை கண்ட்ரோலர் வந்து வாங்கிட்டு சர்வர்லேருந்து திரும்பி கிளைண்ட்டுக்கு கொண்டு வர்றது வந்து கண்ட்ரோலர் பார்த்துக்கும். ஸோ அதுதான் இந்த ஆக்சஸ் மீடியேட்டர் பிட்வீன் தி மாடல் அண்ட் வியூ. செகண்ட் பாயிண்ட் என்னன்னா, டிஃபைன்ஸ் வே த யூசர் இன்டர்ஃபேஸ் ரியாக்ட்ஸ் வித் தி யூசர். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் என்னன்னா, நம்ம வந்து பெயிண்ட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ வந்து நம்மளோட மவுஸ் ஆக்ஷனுக்கு அங்கே டிராயிங் எல்லாம் மாறும். ஸோ நான் இப்போ வந்து சம்திங் இப்படி மூவ் பண்ணனா, நம்ம அந்த ஸ்க்ரீன்லேயே என்ன பார்ப்போம்னா, ஸோ மவுஸ் வந்து மூவ் ஆகிறது பார்ப்போம், நம்மளோட ஆக்ஷன் பொறுத்த வரைக்கும் அந்த லைன்ஸ் எல்லாம் மாறுறது பார்ப்போம். இதுதான் வந்து கண்ட்ரோலர் பார்ப்போம். ஸோ நம்மளோட யூசர் ஆக்ஷன் பேஸ் வந்து என்ன வேலை பண்ணணும்னு டிசைட் பண்ணுறதும் கண்ட்ரோலர் பார்த்துக்கும். ஸோ வியூ பார்த்துட்டோம், கண்ட்ரோலர் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் வந்து மாடல். ஸோ மாடல் என்ன பண்ணுனா, நம்மளோட டேட்டாவை ஓல்டு பண்ணுறதும் மாடல் தான், மேனிப்புலேட் பண்ணுறதும் மாடல் தான். எக்ஸாம்பிள் வந்து நான் ஸ்டூடெண்ட் ஆப்ஜெக்ட் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ என்னோட ரோல் நம்பர் கொடுத்தா, என்னோட ரோல் நம்பருக்கான ஆப்ஜெக்ட் என்னது, இப்போ என்னோட ரோல் நம்பர் ஒன்னு வச்சுக்கலாம். ஸோ என்னோட நேமு, என்னோட அட்ரஸ், என்னோட ஃபோன் நம்பர், என்னோட மார்க்ஸ், என்னோட கிரேட்ஸ் எல்லாமே ஒரு ஓல்டரில் இருக்கும். அந்த ஓல்டர் தான் அந்த ஆப்ஜெக்ட். அந்த ஆப்ஜெக்ட் மட்டும் ஓல்டு பண்ணாமல் மேனிப்புலேட் பண்ணுவோம். எக்ஸாம்பிள் வந்து, இப்போ நான் வந்து கிளைண்ட்லேருந்து ஒரு ரெக்வஸ்ட் கொடுக்குறேன். என்ன ரெக்வஸ்ட்னா, எனக்கு வந்து என்னோடய ஃபோன் நம்பர் சேஞ்ச் பண்ணுறேன்னு வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி ரெக்வஸ்ட் வந்து கிளைண்ட்டில் கொடுக்குறேன்னா, அந்த டேட்டா வந்து கண்ட்ரோலர் வந்து கிளைண்ட்லேருந்து மாடல் கொண்டு போகும். மாடல் என்ன பண்ணோம்னா, ஸோ பழைய நம்பரை வந்து புது நம்பரை வந்து மேனிப்புலேட் பண்ணும், அந்த வேல்யூ மாடல் தான் பார்த்துக்கும். ஸோ மாடல் பொறுத்த வரைக்கும் எல்லா கோர் ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே வந்து மாடல் தான் பண்ணும். ஸோ மாடல் சப்போஸ் வந்து ஃபியூச்சரில் வந்து அட்வான்ஸ்டு டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் வருது, ஸோ டிபி பதிலாக வந்து வேறு ஏதாவது வருதுன்னா, இந்த மாடல் வந்து அதை மேனேஜ் பண்ணிக்கும். இந்த வியூ லேயருக்கும் அது தெரியணும் அவசியம் இல்லை, இந்த கண்ட்ரோலருக்கும் தெரியணும் அவசியம் இல்லை, எல்லாமே டீகபிள். இப்போ சப்போஸ் வந்து இந்த வியூ லேயர் வந்து இப்போ இருக்க வியூ லேயர் வந்து அவுட் டேட்டர் இருக்குன்னு வச்சுக்கலாம், எதுவும் இல்லை, ஜஸ்ட் இந்த வியூ லேயரை எடுத்துட்டு புது வியூ லேயரை நம்ம வந்து வச்சிடலாம். ஸோ எப்பவுமே கோடு வந்து ஒரு கிளாஸ் உன்னோட கிளாஸ் வந்து டைட்லி கப்பிள்டு ஆகிருக்கக்கூடாது. டைட்லி கப்பிள் இருந்தால் நம்மளால் தனியாக பிரிக்கவே முடியாது. ஸோ எப்பவுமே டீகப்பிள்டாக இருந்துச்சுன்னா, ஈஸியாக டீகப்பிள் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா, கோடு எப்பவுமே வந்து ரீயூசபிளுக்கும் நல்லா ரீயூஸும் பண்ணலாம், கோடு நல்லா மேனேஜும் பண்ணலாம். ஸோ இது நெக்ஸ்ட் சீரீஸ் ஆஃப் வீடியோஸ் எல்லாமே சாஃப்ட்வேர் டிசைன் பேட்டர்ன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வீடியோ. நெக்ஸ்ட் சீரீஸ் ஆஃப் வீடியோஸ்க்கு இதுதான் பேஸ் நெக்ஸ்ட் சீரீஸ் ஆஃப் வீடியோ. ஸோ இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா, கிரியேஷனல் டிசைன் பேட்டர்ன்ஸ். ஸோ கிரியேஷனல் டிசைன் பேட்டர்ன்ஸ் என்னது, கிரியேஷனல் டிசைன் பேட்டர்ன்ஸ் வந்து சாஃப்ட்வேர் டிசைன் பேட்டர்ன்ஸில் என்ன ப்ளே என்ன ரோல் ப்ளே பண்ணுது, அதோட கேட்டகரிஸ் என்னென்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் வீடியோஸ் ஃபுல்லாக கிரியேஷனல் டிசைன் பேட்டர்ன்ஸ் வச்சு நம்ம வந்து ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸ் கனெக்ட் பண்ணிட்டு எப்படி நான் வந்து ப்ராக்டிக்கலாக இம்ப்ளிமெண்ட் பண்ணோம்னு நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டேட்மெண்ட் வந்து டீல்ஸ் வித் ஆப்ஜெக்ட் கிரியேஷன் மெக்கானிசம். நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் ஓரியண்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எது சூஸ் பண்ணாலும், நம்ம ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணாமல் எந்த ப்ரோக்ராமும் எழுத முடியாது. ஸோ அந்த மாதிரி கேஸ் வரும்போது நம்ம ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி தான் ஆகணும். ஸோ அது எப்படி நம்ம வந்து பெட்டராக க்ரியேட் பண்ணலாம், பெட்டர் வியூட்டை எப்படி பெஸ்ட்டாக க்ரியேட் பண்ணலாம் வந்து டிஃபைன் பண்ணுறது வந்து கிரியேஷனல் டிசைன் பேட்டர்ன்ஸ். ஸோ ஒவ்வொரு யூஸ் கேஸுக்குமே இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபாலோ பண்ணால் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறது வந்து பெட்டர், ரீயூசபிளாக இருக்கும், மேனேஜ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும்னு இவங்க டிசைட் பண்ணியிருக்காங்க அந்த கேங் ஆஃப் ஃபோர் மெம்பர்ஸ். செகண்ட் பாயிண்ட் வந்து க்ரியேட் ஆப்ஜெக்ட்ஸ் பேஸ்ட் ஆன் யூஸ் கேஸ். ஸோ ஒவ்வொரு யூஸ் கேஸ்க்கு டிபெண்ட் பண்ணி தான் நம்ம வந்து ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணணும். ஸோ அது என்னென்ன யூஸ் கேஸ்க்கு எப்படி ஆப்ஜெக்ட்லாம் க்ரியேட் பண்ணணும்னு இந்த கேட்டகரியில் ஃபாலோ ஆகிற 6 டிசைன் பேட்டர்ன்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஸோ அப்ஸ்ட்ராக்ட் ஃபேக்ட்ரி, பில்டர், ஃபேக்ட்ரி, ஆப்ஜெக்ட் கோல், ப்ரோட்டோடைப், சிங்கிள் டன், இதெல்லாமே நம்ம இதை விட ப்ரீஃபாக சிங்கிள் லைனில் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் வீடியோஸில் டீட்டெயில்டாக ப்ரோக்ராம் யூஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ பேஸ்ட் ஆன் யூஸ் கேஸ் சொல்கிறோம்,
இப்போ நம்ம அப்ட்ராக்ட் ஃபேக்டர் எப்போ யூஸ் பண்ணுவோம்னா மல்டிப்பிள் ஃபேமிலிஸ் ஆஃப் கிளாஸஸ் இருக்கு. எக்ஸாம்பிள் அனிமல் ஃபேமிலி, அனிமல் ஃபேமிலிக்குள்ள டாகு எலிஃபென்ட் இருக்கு. அது நெக்ஸ்ட் வந்து இன்செக்ட் ஃபேமிலி, இன்செக்ட் ஃபேமிலிக்குள்ள ஹேண்ட் கிளாஸ் இருக்கு. அதே மாதிரி ஹியூமன் ஃபேமிலி, அந்த மாதிரி நிறைய ஃபேமிலி ஆஃப் கிளாஸஸ்ல எந்த கிளாஸோட ஆப்ஜெக்ட் ரிட்டர்ன் பண்ணுவோம்னா டிசைட் பண்ணுறது வந்து அப்ஸ்ட்ராக்ட் ஃபேக்டரி. நம்மளோட யூஸ் கேஸ் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம அப்ஸ்ட்ராக்ட் ஃபேக்டரி டிசைன் பேட்டர்ன் யூஸ் பண்ணி ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிடணும். நெக்ஸ்ட் பில்டர், பில்டர்னா ஃப்ரம் ஸ்க்ராச் ஆர் ஃப்ரம் பேஸ் வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுவோம், பில்ட் பண்ணுவோம்னா நம்ம பில்டர் ஃபேக்டரி யூஸ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் ஃபேக்ட்ரி, ஃபேக்ட்ரி எப்போ யூஸ் பண்ணுவோம்னா நம்மகிட்ட நிறைய கிளாஸஸ் இருக்கு, நிறைய கிளாஸஸ்ல எந்த கிளாஸோட ஆப்ஜெக்ட் ரிட்டர்ன் பண்ணும் பேஸ்ட் ஆன் இன்புட். இப்போதைக்கு உங்களுக்கு வந்து புரியாத மாதிரி இருக்கும், ஏன்னா இது வந்து ரொம்ப ஒரு லைன்ல வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி ரொம்ப கஷ்டம். நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோஸ்லாம் நம்ம ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு நல்லா டீட்டெயிலாக புரியும். ஆப்ஜெக்ட் பூ, ஆப்ஜெக்ட் பூனா ரீசைக்கிள் தி எக்ஸிஸ்டிங் ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் ரீயூஸ் தி ஆல்ரெடி கிரியேட்டட் ஆப்ஜெக்ட்ஸ். ப்ரோட்டோடைப்னா காப்பி ஆர் க்ளோன் தி எக்ஸிஸ்டிங் ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ இது ரெண்டுத்துக்குமே டிஃப்ரென்ஸ் இருக்கு. அது எப்படி தெரியும்னா நெக்ஸ்ட் வீடியோஸை பார்த்து தான் உங்களுக்கு புரியும். சிங்கிள்டன், சிங்கிள்டன்னா ஜேவிஎம்மோட லைஃப் சைக்கிள் ஃபுல்லாக ஒரே ஆப்ஜெக்டை மெயின்டைன் பண்ணுறது, ஒரே ஆப்ஜெக்ட் மட்டும்தான் கிரியேட் பண்ணுறது வந்து சிங்கிள்டனோட வேலை. ஸோ பேஸ் ஆன் யூஸ் கேஸ், நம்ம யூஸ் கேஸ்க்கு எது பெஸ்ட்டோ அந்த டிசைன் பேட்டர்ன் ஃபாலோ பண்ணிட்டு ஆப்ஜெக்ட் இருக்கும். இது என்ன பாசிட்டிவ்ஸ் கொடுக்கும், அட்வான்டேஜஸ்னா ரெடியூஸ் தி காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் ஆப்ஜெக்ட் கிரியேஷன். ஸோ ஆப்ஜெக்ட் கிரியேஷன் வந்து பெரிய காம்ப்ளெக்ஸ் ப்ராசஸ். சப்போஸ் வந்து நீங்கள் வந்து ஒரு பெரிய சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணும்போது பெரிய பெரிய ஆப்ஜெக்ட்ஸ் கிரியேட் பண்ணுற சான்சஸ் இருக்கும். ஸோ இதோட காம்ப்ளெக்சிட்டி ரெடியூஸ் பண்ணிட்டோம் இந்த டிசைன் பேட்டர்ன்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணலாம். டிஃபைன்ஸ் பெஸ்ட் பாசிபிள் வே டு ரியூஸ். ஸோ ரியூஸ் பண்ணாமல் இருந்தோம்னா நம்மளுக்கு ரிசோர்ஸஸ் வந்து ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரிக்கும், டைமும் நிறைய ஜாஸ்தியாகும், அதுக்கப்புறம் வந்து மெமரி நிறைய திங்ஸ் வேரியபிள்ஸ். ஸோ இது எல்லாமே வந்து இந்த கிரியேஷன் டிசைன் பேட்டர்ன்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணால் பெட்டராக இருக்கும். ஸோ ப்ளீஸ் ட்ரை டு வாட்ச் நெக்ஸ்ட் சீரீஸ் ஆஃப் வீடியோஸ். நெக்ஸ்ட் சீரியஸ் வீடியோஸ் ஃபுல்லாமே நம்ம சாஃப்ட்வேர் டிசைன் பேட்டர்ன்ஸ் பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம், யூஸிங் ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸ், ரியல் டைம் எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் ஆல்சோ சம். இந்த வீடியோ நான் பார்க்க போகிறோம்னா சிங்கிள் டென் டிசைன் பேட்டர்ன் தியேட்டிக்கல் தான் பார்க்க போகிறோம், யூஸிங் ரியல் டைம் எக்ஸாம்பிள்ஸ். அதே மாதிரி வந்து சிங்கிள் டென் டிசைன் பேட்டர்ன் எங்கள் ஜாவாவில் இப்போ வந்து இன்பில்ட் கிளாஸஸ் இருக்குதுன்னு தியேட்டிக்கலாக பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் வீடியோவில் ப்ராக்டிக்கலாக எப்படி வந்து ஒரு சிங்கிள் டென் டிசைன் பேட்டர்னை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஸோ ரெண்டு வீடியோமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது தியேட்டிக்கல் வீடியோனால ஸ்கிப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு புரியறதுக்கு ரொம்ப கஷ்டமாக்கும். ஸோ இந்த வீடியோ பார்த்து நெக்ஸ்ட் வீடியோ போகும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சிங்கிள் டென் டிசைன் பேட்டர்ன் என்னது, ஸோ பேரே சொல்லுவோம் இது வந்து சிங்கிள் டென். சிங்கிள் டென்னா ஒன்று தான் ஏதோ ஒரு பாயிண்ட் பண்ணுது, அந்த ஒன்று என்னென்னா ஆப்ஜெக்ட். ஸோ சிங்கிள் டென் யூஸ் பண்ணிட்டு நம்ம ஒரு கிளாஸுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் தான் கிரியேட் பண்ண முடியும். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் வந்து எவ்வளோ வட்டி ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும்னு நினச்சாலும் ஜேவியம் ஒரே ஒரு ஆப்ஜெக்ட் தான் ரீயூஸ் பண்ணிகிட்டே இருக்கும், இதுக்கு கிரியேட் ஆன ஆப்ஜெக்ட் தான் கொடுத்துட்டே இருக்கும். ஸோ இதுதான் இந்த சிங்கிள் டென்னோட டெஃபினிஷன். சிம்பிளாக இங்கிலீஷில் எப்படி சொன்னால் ஒன்லி ஒன் ஆப்ஜெக்ட் ஏஷன் சொல்லிடலாம். இப்போ யாராவது வந்து இன்டர்வியூ பாயிண்ட்டாக இன்டர்வியூக்கு நீங்கள் போயிருக்கீங்க, கேட்டாங்கன்னா சிங்கிள் டென் என்னன்னா ஒன்லி ஒன் டைம் ஆப்ஜெக்ட் ஏஷன் சொல்லிட்டிங்கன்னா அவங்களுக்கு அந்த அவங்க நம்ம இந்த சிம்பிள் டெஃபினிஷன்லேயே அதோட எல்லா மீனிங்குமே அந்த சிம்பிள் டெஃபினேஷன்லயே இருக்கும். ஸோ நிறைய பேர் நான் நிறைய வீடியோஸ் நான் என்ன பார்த்துருக்கேன்னா சிங்கிள் டென் எங்கே யூஸ் பண்ணியிருக்கணும், எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்கன்னா சிங்கிள் டென் எங்கே யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நிறைய பேர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ நான் இப்போ வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணப்பேன் எங்கே சிங்கிள் டென் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ ஃபர்ஸ்ட் எங்கே பண்ணக்கூடாதுன்னு தெரிஞ்சுன்னா எங்கே பண்ணலான்னு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ சிங்கிள் டென் எங்கே யூஸ் பண்ணக்கூடாதுன்னா எப்போல்லாம் ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு அதோட ப்ராப்பர்ட்டிஸ் ஸ்பெசிஃபிக் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கோ அந்த டைமில் நம்ம சிங்கிள் டென் யூஸ் பண்ணக்கூடாது. எக்ஸாம்பிள் நான் இப்போ ஸ்டூடெண்ட் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன், லெனின்னு கொடுத்துருக்கேன், நியூ ஸ்டூடெண்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த லெனின் ஆப்ஜெக்டோட ப்ராப்பர்ட்டிஸ் என்னன்னா ரோல் நம்பர் ஒன்னு, மார்க்ஸ் 100. இது லெனின் ஆப்ஜெக்டோட ப்ராப்பர்ட்டிஸ். இவன் இந்த ப்ராப்பர்ட்டிஸை இந்த லெனினுக்கு மட்டும்தான் இந்த யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்டூடெண்ட் செஞ்சு ஈக்குவல் டு நியூ ஸ்டூடெண்ட் ரோல் நம்பர் 2 மார்க்ஸ் 100. இப்போ லெனினோட ஆப்ஜெக்ட், இது செஞ்சோட ஆப்ஜெக்ட், இவங்க இதெல்லாம் அவங்களோட பர்சனல் ப்ராப்பர்ட்டிஸ் மாதிரி. இந்த ப்ராப்பர்ட்டிஸை அவங்களோட ஸ்பெசிஃபிக் ப்ராப்பர்ட்டிஸ் அந்த மாதிரி யூஸ் கேஸஸ் வரும்போது நம்ம சிங்கிள் டென் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ அதான் மட்டுமே எவ்ரி ஆப்ஜெக்ட் ஆஸ் ஸ்பெசிஃபிக் திங், ஸோ நோ சிங்கிள் டென். ஸோ இந்த ரெண்டு ஆப்ஜெக்ட்டுமே அதோட ஸ்பெசிஃபிக் திங்ஸ் இருக்கிறதால சிங்கிள் டென் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இது வந்து எப்படின்னா சொல்லுவோம், இஃப் யூ வாண்ட் காமன் திங்ஸ், இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஒரு கிளாஸ் வந்து காமன் திங்ஸ் மட்டும்தான் பண்ணுதுன்னா நம்ம சிங்கிள் டென் யூஸ் பண்ணுறது தப்பே இல்லை. இங்கே வந்து ஸ்பெசிஃபிக்
ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுக்கும் அதோட ஸ்பெசிஃபிக் திங்ஸ் இருக்குதுனால சிங்கிள்டன் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இந்த சிங்கிள்டனோட அட்வான்டேஜஸ் என்னன்னா சேவ்ஸ் மெமரி. ஸோ சேவ்ஸ் மெமரி என்னன்னா, இப்போ எக்ஸாம்பிள் நல்ல ஒரு இமேஜின் பண்ணுங்க, இதுதான் மெமரி. இப்போ நீங்கள் வந்து ஒரு அஞ்சு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறீங்க. ஸோ இங்கே ஒரு ஆப்ஜெக்ட், இங்கே ஒரு ஆப்ஜெக்ட், இங்கே ஒரு ஆப்ஜெக்ட், இங்கே ஒரு ஆப்ஜெக்ட், இங்கே ஒரு ஆப்ஜெக்ட். இந்த மெமரி ஃபுல்லாக இந்த ஆப்ஜெக்ட் இருக்கும்போது அந்த மெமரியில் ஆக்குபை பண்ணிடும். ஸோ மெமரி வந்து வேஸ்ட் அண்ட் ஆப்ஜெக்ட் போயிட்டே இருக்கும். ஸோ நம்ம எப்பெல்லாம் வந்து ஒரு காமன் திங் தான் இருக்குது, அது அந்த ஆப்ஜெக்ட் ஸ்பெசிஃபிக் திங் இல்லைன்னு நினச்சோன்னா, அப்போ வந்து அது சிங்கிள்டன் ஆச்சா ஒரே ஆப்ஜெக்டாக இருக்கும். ஸோ இந்த நாலு ஆப்ஜெக்ட்டுமே இருக்கிற ஸ்பேஸ் வந்து மற்ற யாராவதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சேவ்ஸ் மெமரி. பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் என்னென்னு சொல்கிறதுனா, இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண எவ்வளோ டைம் ஆகும், மிஷினுக்கு வந்து நமக்கு வந்து ஒரு மில்லி செகண்ட், நமக்கு பெருசாக இல்லை ஆனால் மிஷினுக்கு ஒரு மில்லி செகண்ட் கூட டைம் தான். ஸோ சிபியூ ரிசோர்ஸ் வேணும், சிபியூ டைம் வேணும், இதெல்லாமே வந்து சேவ் பண்ணும். ஸோ இம்ப்ளிமெண்டேஷன் ரூல்ஸ்னா, இப்போ சப்போஸ் நீங்கள் ஜாவா படிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும், எப்போவுமே நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்டர்ஸ்லாம் பப்ளிக் பப்ளிக் கொடுத்துட்டே இருப்போம். ஆனால் ப்ரைவேட் கன்ஸ்ட்ரக்டர்ஸும் இருக்குது. அந்த ப்ரைவேட் கன்ஸ்ட்ரக்டர் மெயினாக எதுக்கு யூஸ் ஆகும்னா, இந்த சிங்கிள் டென் பேட்டர்ன் தான் மெயினாக ப்ரைவேட் கன்ஸ்ட்ரக்டர்ஸ் யூஸ் ஆகும். இது இப்போதைக்கு நீங்கள் வந்து ஒரு ப்ரீஃபாக பாருங்கள், நெக்ஸ்ட் வீடியோவில் டீட்டெயில் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ இப்போதைக்கு ப்ரைவேட் கன்ஸ்ட்ரக்டர்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரியல் வேர்ல்டு எக்ஸாம்பிள்ஸ் என்னென்னா, இப்போ நிறைய பேர் என்கிட்ட என்ன கேட்டாங்கன்னா, எனக்கு ஜாவா சொல்லி கொடுங்க, என்கிட்ட வந்து பர்சனலாக கேட்டாங்க, என்னோட ரிலேட்டிவ்ஸ் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் எல்லாம் கேட்டாங்க. நான் என்ன சொன்னேன்னா, நான் ஆல்ரெடி என்னோட டைம் அண்ட் எஃபர்ட் வந்து நான் கோர்ஸ் ஜாவா கோர்ஸுக்காக ஸ்பெண்ட் பண்ணிட்டு யூடியூப்ல பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த யூடியூப் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே நீங்கள் கற்றுக்க முடியும்னு சொல்கிறேன். ஸோ ஆக்சுவலி என்னன்னா, அவங்க வந்து புது ஆப்ஜெக்ட், இப்போ நான் ஒரு ஆப்ஜெக்ட் ராகேஷ், நான் வந்து ஒரு ஆப்ஜெக்ட், என்ன கேட்டாங்கன்னா என்கிட்ட வந்து இன்னொரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண முடியுமா? ஸோ என்னோட டூப்ளிகேட் மீன்ஸ் சேம் டைம் அண்ட் எஃபர்ட் வந்து நான் திரும்பி ஸ்பெண்ட் பண்ணுமேன்னு கேட்டாங்க. நான் என்ன சொன்னேன், ஆல்ரெடி நான் ஸ்பெண்ட் பண்ண ஆல்ரெடி டைம் அண்ட் எஃபர்ட் போட்டிருக்கேன், ஸோ அதையே ரீயூஸ் பண்ணிக்கோங்க அப்படி சொன்னேன். ஸோ என்னங்கன்னா, நான் வந்து ஒரே ஒரு ஆப்ஜெக்ட் என் நம்பர் ஆஃப் டைம்ஸ் மல்டிபிள் டைம்ஸ் வந்து என்னோட ஆப்ஜெக்ட் ரீயூஸ் ஆகுது. ஸோ இதுதான் வந்து ரியல் வேர்ல்டில் நம்ம எப்படி லிங்க் பண்ணலாம் சிங்கிள் டைனுக்குன்னு ஒரு எக்ஸாம்பிள். ஜாவா ஓரியன்டா பார்த்தோம்னா ரன் டைம் வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள் சிங்கிள் டென் டிசைன் பேட்டர்ன். ஸோ ரன் டைம்னா ஒரு கிளாஸ் இருக்குது ஜாவாவில் இன்பில்ட் கிளாஸ். ஸோ ரன் டைம் இன்பில்ட் கிளாஸ் யூஸ் பண்ணிட்டு நிறைய ஆப்ரேஷன் பண்ணலாம். இப்போ என்ன ஆப்ரேஷன்ஸ்னா, இப்போ ரன் டைம் வந்து நம்ம டைம் வாங்கலாம், அந்த மாதிரி திங்ஸ்லாம் வாங்கலாம். ஸோ ரன் டைமில் என்ன நடக்குது, ஜேவிஎம்ல ஜேஆர்ஐல என்ன நடக்குதுல எடுக்கிறதுக்கு எல்லாமே ரன் டைம் கிளாஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது வந்து ஆக்சுவலாக சிங்கிள் டைம் யூஸ் பண்ணி தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங் எதுக்குன்னா, வந்து நம்ம ப்ராக்டிக்கலாக எப்படி சிங்கிள் டைம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோன்னு ஒரு ப்ரோ. நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா, ஃபேக்ட்ரி டிசைன் பேட்டர்ன். ஸோ ஃபேக்ட்ரி டிசைன் பேட்டர்ன் வந்து ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டண்ட் கிரியேஷனல் டிசைன் பேட்டர்ன்ஸ் கீழே வரும். ஸோ இட் ஃபால்ஸ் இந்த கிரியேஷனல் டிசைன் பேட்டர்ன். எதுக்கு கிரியேஷன் டிசைன் பேட்டர்ன் கீழே வரும்னு உங்களுக்கு டவுட் இருக்கும். எதுக்கு வரும்னா, கிரியேஷனல் டிசைன் பேட்டர்னோட இன்டென்ஷன் அது ஆப்ஜெக்ட் கிரியேஷன் அண்ட் இனிஷியலைசேஷன் தான் கிரியேஷன் டிசைன் பேட்டர்னோட மோட்டோ. இந்த ஃபேக்ட்ரி டிசைன் பேட்டர்னோட மோட்டோ கூட அதே தான். ஸோ என்னென்ன இது ஃபேக்ட்ரி டிசைன் பேட்டர்ன் என்ன பண்ணணும்னா, நம்ம இந்த எக்ஸாம்பிள் யூஸ் பண்ணால் இன்னும் டீட்டெயிலாக கிடைக்கும். ஸோ இப்போ வந்து இந்த டெஃபினேஷன் பார்ப்போம். கிரியேட் ஆப்ஜெக்ட் வித்தவுட் எக்ஸ்போசிங் தி கிரியேஷன் லாஜிக் டு தி கிளைண்ட். இப்போ எக்ஸாம்பிள், நான் வந்து ஒரு கிளைண்ட்டு, நான் வந்து என்னென்னா நான் அந்த கன்சியூமர், நான் வந்து ஒரு அமாம் சோப் வேணும், ரெக்ஸோனா சோப் வேணும், அதுக்கப்புறம் லக்ஸ் சோப் வேணும். நான் என்ன பண்ணுவேன், ஒரு ஷாப் கிட்டே போயிட்டு அமாம் சோப் கேட்பேன் இல்லை லக்ஸ் சோப் கேட்பேன். ஸோ அந்த ஷாப் கீப்பர் வந்து அமாம் சோப் எடுத்து கொடுப்பார். இங்கே இது வரைக்கும் எனக்கு பிடிச்சிருக்கும், எனக்கு வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வேணும். ஸோ எனக்கு வந்து இந்த லக்ஸ் சோப்போ இல்லை அமௌண்ட் சோப்போ தான் எனக்கு வேணும், கன்சியூமராக ஒரு கிளைண்ட்டாக. அந்த அமௌண்ட் சோப்பை வந்து யார் மேனுஃபேக்சர் பண்ணுறா, எவ்வளோ அதுக்குள்ளே என்ன கண்டென்ட் இருக்குது, அதில் எப்படி ப்ரொபோஷன் போட்டு அந்த சோப்பு மேனுஃபேக்சர் ஆகுது, எனக்கு கிளைண்ட்டு கன்சியூமருக்கு தேவையில்லை, அதெல்லாமே வந்து அந்த ஃபேக்ட்ரி பார்த்துக்கும். ஸோ அந்த ஃபேக்ட்ரியில் அந்த அமாம் ஃபேக்ட்ரியில் வந்து என்னென்ன திங்ஸ் நடக்கணுமோ அது எல்லாமே நடத்துக்கும். ஸோ இங்கே கிளைண்ட்டாக கன்சியூமருக்கு அது தெரியாது, அது தெரியணும்னு அவசியம் இல்லை. கிளைண்ட்டை பொறுத்திருக்கோம் ஃபைனல் ஆப்ஜெக்ட் வந்துச்சா, ஃபைனல் ப்ராடக்ட் வந்துருச்சான்னு தான் இன்டென்ஷன். ஸோ அதே தான் நம்ம வந்து இந்த எக்ஸாம்பிள் நம்ம ரிலேட் பண்ண போகிறோம். இப்போ எப்படின்னா, நான் ஒரு ஃபோன் மேனுஃபேக்சரர். ஸோ நான் வந்து ஃபோன் மேனுஃபேக்சர் பண்ணுறேன், எனக்கு வந்து நான் வந்து நிறைய ஃபோன்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறேன், ஐஃபோன் மேனுஃபேக்சர் பண்ணுறேன், சாம்சங், சோனி, நோக்கியா. ஸோ இப்போ வந்து எனக்கு வந்து ஒரு ஓஎஸ் வேணும். நான் யார்கிட்ட கேட்பேன், நான் வந்து நடுவில் இன்டர்மீடியேட்டை இதுகிட்ட கேட்பேன். நான் வந்து ஒரு அந்த டெக்னிக்கல் நாலேஜில் எனக்கு தெரியாதுன்னு வச்சுக்கலாம்.
ஸோ நான் ஃபோன் மேனுஃபேக்சர் நான் என்ன கேட்குறேன்னா, நடுவில் இருக்கிறவங்க கிட்ட வந்து எனக்கு ஐஃபோனுக்கான ஓஎஸ் கூட கேட்பேன். எனக்கு அது ஐஃபோனோட ஓஎஸ் வந்து ஐஓஎஸ்லாம் எனக்கு தெரியாது, ஐஃபோனோட ஓஎஸ் கேட்பேன். அதே மாதிரி சாம்சங்காக ஒரு ஓஎஸ் கூட கேட்பேன், சோனி ஃபோனுக்கு ஒரு ஓஎஸ் கூடும் கேட்பேன், நோக்கியா ஃபோனுக்கு ஒரு ஓஎஸ் கூட கேட்பேன். ஸோ எனக்கு பொறுத்த வரைக்கும் ஐஃபோனுக்கு ஐஓஎஸ் யூஸ் பண்ணுவாங்க, சாம்சங் சோனிக்கு எல்லாமே ஆண்ட்ராய்டு யூஸ் பண்ணுவாங்க, நோக்கியாவுக்கு விண்டோஸ் யூஸ் பண்ணுவாங்க, எனக்கு தெரியும் அவசியம் இல்லை. அது எல்லாமே வந்து ஐடியா இருக்கும், அதை ஹேண்டில் பண்ணுறவன் தான் இந்த ஓஎஸ் ஃபேக்ட்ரி. ஸோ இந்த அதுதான் இந்த ஃபேக்ட்ரி டிசைன் பேட்டர்னில் வரும். ஸோ இவன் வந்து டிசைட் பண்ணுவான் ஐஃபோனுக்கு ஐஓஎஸ் தான் வந்து யூஸ் பண்ண முடியும்னு. இவன் அந்த ரூல்ஸ்லாம் வச்சுக்கிட்டு இவன் ரிட்டர்ன் படிப்பான் எந்த ஆப்ஜெக்ட் பெஸ்ட்டோ அது ரிட்டர்ன் பண்ணுவான். சாம்சங் சோனிக்கு ஆண்ட்ராய்டு தான் யூஸ் பண்ண முடியும்னு இவன் வந்து ரிட்டர்ன் பண்ணுவான். அதே மாதிரி நோக்கியாவுக்கு விண்டோஸ் யூஸ் பண்ண ரிட்டர்ன் பண்ணுவான். இவனை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஓஎஸ் வந்துருச்சு, அவ்வளோதான். அது ஐஓஎஸ் இருக்கலாம், சோனியை ஆண்ட்ராய்டு இருக்கலாம், விண்டோஸ் இருக்கலாம், ஆனால் என் ஃபோனுக்கு அந்த ஓஎஸ் செட் ஆயிடுச்சா, ஃபைன், அது வரைக்கும் இவனுக்கு போதும். பட் இவன் தப்பாக முடிக்கலன்னா இவனை வந்து அந்த கன்சியூம் பண்ணும்போது ஃபெயில் கிடைக்கும், அதை ஹேண்டில் பண்ணுறதெல்லாம் இவன் தான் ஹேண்டில் பண்ணுவான். ஸோ அந்த இன்புட் தான் இந்த ஐஃபோன், சாம்சங், சோனி, ஹெச்டிசி, நோக்கியா, அந்த இன்புட் பேஸ் பண்ணி எந்த ஓஎஸ் பெஸ்ட்டுன்னு இவன் டிசைட் பண்ணுவான். சப்போஸ் ஐஓஎஸில் புது வெர்ஷன் வந்திருக்கு, 13.0 இல்லை 14.0 வருதுன்னா இவன் வந்து அதை அப்டேட் பண்ணுவான். இவனுக்கு அதுக்கு தெரியணும் அவசியமே இல்லை, இவனை பொறுத்தவரைக்கும் ஓஎஸ் கேட்டால் வந்துட்டே இருக்கும். அப்டேட் பண்ணிட்டானா அந்த ஓஎஸ் இவன் கொடுப்பான், இல்லைன்னா அந்த அப்டேட் ஓஎஸ் ஏதோ பக் இருக்குன்னா டவுன்கிரேட் பண்ணிட்டு பழைய ஓஎஸ் கொடுப்பான். ஸோ இவனை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே இவன்கிட்ட ஓஎஸ் வந்துட்டே இருக்கும், அந்த ஓஎஸ் கரெக்டாக இருக்கணும், இவனுக்கு வந்துடும். ஸோ இதுதான் வந்து ஒரு ஃபேக்ட்ரி டிசைனில் நடக்கிறது எல்லாமே, இதுதான் அந்த ஃபேக்ட்ரி. இவன் தான் ஹேண்டில் பண்ணணும்னா எந்த ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும், எந்த இன்புட் வந்து எந்த ஆப்ஜெக்ட்டுக்கு பெஸ்ட்டாக ஷூட் ஆகும் இவன் பார்த்துப்பான். இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக ப்ரோக்ராம் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம க்ளீனாக பார்ப்போம். நெக்ஸ்ட் ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். சப்போஸ் நீங்கள் சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணிட்டீங்கன்னா, ஸோ உங்களுக்கு மேலே ஒரு மேனேஜர் இருப்பார். ஸோ மேனேஜர் நம்ம எல்லாம் யூஏ டெவலப்பர்ஸ், பேங்கன் டெவலப்பர்ஸ் நம்ம இங்கே இருக்கோம். ஸோ ஒரு கிளைண்ட், வெளியே இருக்க ஒரு கிளைண்ட், ஒரு பேங்க்லேருந்து ஒருத்தர் வந்து ஒரு பேங்க் கிளைண்ட் வந்து கேட்குறாரு, எனக்கு வந்து ஒரு யூஐ டெவலப்பர், பெஸ்ட் யூஐ டெவலப்பர் வேணும்னா மேனேஜர் கிட்ட கேட்குறாரு. ஸோ மேனேஜர் இங்கே வந்து ஃபேக்ட்ரி கிளாஸ் ஆக்டம். ஸோ மேனேஜர் என்ன பார்ப்பாருன்னா, ஸோ ஓகே கிளைண்ட் வந்து பெஸ்ட்டு யூஐ டெவலப்பர் கேட்குறாரு, ஸோ நம்ம வந்து நம்மக்கிட்ட இருக்க பெஸ்ட்டு யூஐ டெவலப்பர்ஸில் யாராவது ஒருத்தர் ரிட்டர்ன் பண்ணணும்னு மேனேஜர் வந்து பிக் பண்ணிட்டு இந்த கிளைண்ட்டுக்கு அனுப்புவார். இந்த கிளைண்ட்டுக்கு வந்து இந்த எந்த யூஐ டெவலப்பர்னு அவசியம் இல்லை, கிளைண்ட்டை பொறுத்தவரைக்கும் எனக்கு பெஸ்ட் யூஐ டெவலப்பர் தான் போதும். இப்போ கிளைண்ட்டு வந்து ஒரு பெரிய கிளைண்ட்டு, சின்ன கிளைண்ட்டு. ஸோ இப்போ வந்து சின்ன கிளைண்ட் வேணும், சின்ன கிளைண்ட்டு பின்ன வேணா இவருக்கு பெஸ்ட்லாம் வேணாம், ஒரு யூஐ டெவலப்பர் இருந்தால் போதும். ஸோ என்ன சொல்கிறோம்னா, கிளைண்ட்டு வந்து ஃபேக்ட்ரிக்கிட்ட எனக்கு வந்து அமௌண்ட்டு மணி வைஸ் வந்து கம்மியாக வாங்குகிற யூஐ டெவலப்பர் வேணும்னு கிளைண்ட் வந்து மேனேஜர்கிட்ட சொல்கிறேன். ஸோ மேனேஜர் என்ன பண்ணுறாருன்னா, ஸோ ஓகே யூஐ டெவலப்பரில் பெஸ்ட் யூஐ டெவலப்பருக்கு இவ்வளோ காசு வேணும், பட்டு வந்த ரெக்வஸ்ட் வந்து கம்மியான காசு வாங்குகிற யூஐ டெவலப்பர் வேணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த கேட்டகரி வச்சுட்டு ஒரு ஆப்ஜெக்டை ரிட்டர்ன் பண்ணுவார். ஸோ இதெல்லாமே யார் பார்த்துப்போனா மேனேஜர், ஃபேக்ட்ரி கிளாஸ். இதுதான் ரியல் டைம் எக்ஸாம்பிள் எப்படி ஃபேக்ட்ரி வந்து யூஸ் ஆகுது, ஃபேக்ட்ரி டிசைன் பேட்டர்ன் யூஸ் ஆகுது இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோ க்ளீனாக டீட்டெயிலாக ஒரு ப்ரோக்ராம் யூஸ் பண்ணி பார்க்கலாம். நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா, அப்ஸ்ட்ராக்ட் ஃபேக்ட்ரி டிசைன் தியரட்டிக்கலாக என்னென்னு பார்க்க போகிறோம், அண்ட் தென் ரியல் டைம் எக்ஸாம்பிள்ஸ், அண்ட் தென் ஜாவா லைப்ரரியில் எப்படி அப்ஸ்ட்ராக்ட் ஃபேக்ட்ரி டிசைன் வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகிருக்குன்னு ஒரு கோட்ஸ் பற்றி யூஸ் பண்ணி பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி நம்ம வந்து ஆக்சுவலாக ஒரு ப்ரோக்ராம் வந்து அப்ஸ்ட்ராக்ட் ஃபேக்ட்ரி டிசைனுக்கு எழுத முடியும்னு பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து தியரட்டிக்காக பார்ப்போம். அப்ஸ்ட்ராக்ட்னா என்ன ஃபர்ஸ்ட் மீனிங்னா ஹைடிங். எக்ஸாம்பிள் வந்து இப்போ நமக்கு வந்து ஃபேன் போட்டோன்னா ஃபேன் வந்து சுத்தம், ஃபேனோட சுவிட்சை போட்டோன்னா ஃபேன் வந்து சுத்தம். இங்கே வந்து பார்த்தோன்னா ஃபேன் சுத்துறது வந்து நமக்கு வந்து தெரியும், ஆனால் அது எப்படி சுத்துது, டெக்னாலஜி அதுக்கு பின்னாடி என்ன இருக்குது அது நமக்கு தெரியும்னு அவசியம் இல்லை. அதுதான் அப்ஸ்ட்ராக்ஷன், ஐடிங். ஐடிங் தி இன்னர் டீடைல்ஸ். ஸோ நம்மளோட அவுட்புட் ஆனது ஃபேன் சுத்தணும், ஃபேன் சுத்துது. ஸோ உள்ளே என்ன நடந்தாலும் நமக்கு தேவையில்லை. அது வந்து அந்த டெக்னாலஜி அந்த ஃபேன் மேனுஃபேக்சரிங் கம்பெனி தெரிஞ்சால் மட்டும் போதும். ஸோ அதுதான் அந்த அப்ஸ்ட்ராக்ஷன். இந்த ஃபேக்ட்ரி என்னன்னா, இப்போ வந்து ஒரு ஃபோன் மேனுஃபேக்சர்னா எனக்கு வந்து பெருசாக ஓஎஸ் பற்றிலாம் எதுவும் தெரியாது. நான் வந்து ஒரு ஷாப்புக்கு போயிட்டு நான் என்ன கேட்குறேன்னா, எனக்கு ஒரு சாம்சங் ஃபோனுக்கு ஓஎஸ் கொடுங்க கேட்பேன். அவங்க என்ன கேட்பாங்க, அவங்க என்ன வந்து கன்சல்ட் பண்ணுவாங்கன்னா, ஓகே சாம்சங் ஃபோன் வந்து ஆண்ட்ராய்டு மட்டும் தான் சப்போர்ட் பண்ணணும், ஸோ ஆண்ட்ராய்டு ஓஎஸ் ரிட்டர்ன் பண்ணணும்னு அந்த ஷாப் ஓனர் வந்து நமக்கு ஆண்ட்ராய்டு ஓஎஸ் வந்து அந்த ஃபோனில் போட்டு கொடுப்பாங்க. இது வந்து இங்கே பார்த்தா எங்கள் ஷாப் ஓனர் தான் ஃபேக்ட்ரி. ஸோ ஃபேக்ட்ரி வந்து
எந்த ஆப்ஜெக்ட் ஜாவா கோட்ல பார்த்தா எந்த ஆப்ஜெக்ட் ரிட்டர்ன் பண்ணணும்னு அந்த ஃபேக்ட்ரி தான் டிசைன் பண்ணும். ரியல் டைம்ல பார்த்தோம்னா எது கரெக்டாக இருக்குமோ அந்த ஃபேக்ட்ரி தான் டிசைன் பண்ணணும் பேஸ்ட் ஆன் ரெக்வஸ்ட். இப்போ நான் வந்து ஒரு ஐஃபோன் வச்சுருக்கேன், எனக்கு வந்து எனக்கு பெருசாக உள்ள என்ன ஓஎஸ் இருக்கு ஓஎஸ் டைப்பெல்லாம் தெரியாது. நான் என்ன பண்ணால் ஐஃபோன் எடுத்துட்டேன், ஐஃபோன் ஹேங் ஆயிடுச்சு, நான் வந்து கடைக்கு போயிட்டு இது ஓஎஸ் மாற்றி கொடுங்கன்னு சொல்லுவேன். ஸோ அவங்க பார்ப்பாங்க, ஓகே வந்த ஃபோன் வந்து ஐஃபோனு, இதில் வந்து நம்ம வந்து ஆண்ட்ராய்டு ஓஎஸ் போட முடியாது, ஸோ அதுக்காக ஐஓஎஸ் தான் போட முடியும். அந்த ஃபேக்ட்ரி டிசைட் பண்ணும். ஸோ என்ன ஓஎஸ் போடணும், என்ன ஆப்ஜெக்ட் ரிட்டர்ன் பண்ணணும், அது எல்லாமே அந்த ஃபேக்ட்ரி டிசைன் போடணும். ஸோ ஃபேக்ட்ரி டிசைன் பேட்டர்ன் ஆல்ரெடி நம்ம வந்து ப்ரீவியஸ் வீடியோவிலே கவர் பண்ணியிருப்போம். சப்போஸ் அந்த வீடியோ பார்க்காம போயிருந்தீங்கன்னா அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ போவாங்க. அண்ட் தென் இது வந்து அப்ஸ்ட்ராக்டோட மீனிங், ஃபேக்ட்ரியோட மீனிங். ஸோ அப்ஸ்ட்ராக்ட் ஃபேக்ட்ரியோட மீனிங்னா அப்ஸ்ட்ராக்ட் ஃபேக்ட்ரி வந்து சூப்பர் ஃபேக்ட்ரி. சூப்பர் ஃபேக்ட்ரி வந்து விச் சூப்பர் ஃபேக்ட்ரி வந்து கிரியேட்ஸ் மோர் தென் டூ ஃபேக்ட்ரிஸ். ஸோ என்னன்னா சூப்பர் ஃபேக்ட்ரி வந்து அவன் வந்து மேனேஜர் மாதிரி, அவன் வந்து மல்டிபிள் ஃபேக்ட்ரிஸை மேனேஜ் பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம், மேனேஜில் ஹேண்டில் பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ எக்ஸாம்பிள் வந்து நம்ம இந்த ரியல் டைம் எக்ஸாம்பிள் பண்ணும்போது உங்களுக்கு நல்லா தெரியும். இன்னொரு எக்ஸாம்பிள் நான் வந்து ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன், ஒரு சோப் மேனுஃபேக்சர் கம்பெனி இருக்குது. எக்ஸாம்பிள் அம்மாமோ லக்ஸோ ஏதோ இருக்குது. அந்த சோப் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு எல்லாமே வந்து ஒரே கம்பெனியில் நடக்கும்னா நடக்காது. ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா கவர், அந்த சோப்போட கவர் வந்து ஒரு கம்பெனி பண்ணும், ஒரு ஃபேக்ட்ரி பண்ணும். அந்த சோப்புக்குள்ளே இருக்க கண்டென்ட்ஸ் என்னென்ன வந்து ரா மெட்டீரியல்ஸோ அது வேறு ஃபேக்ட்ரி பண்ணும். ஸோ இந்த சூப்பர் ஃபேக்ட்ரி சொல்கிறாங்க, அவன் என்ன பண்ணோன்னா ரேப்பர் வச்சுக்கிட்டு அந்த சோப் ஆள் வேறு கம்பெனிக்கிட்டேருந்து அந்த மேனுஃபேக்சர் ஆன சோப்பை வந்து ரேப்பர் வந்து அட்டாச் பண்ணிட்டு சோப் வந்து இந்த சூப்பர் ஃபேக்ட்ரி கம்பெனி வந்து வெளியே பப்ளிக்கு கொடுக்கும். ஸோ இங்கே பார்த்தா சூப்பர் ஃபேக்ட்ரி என்ன பண்ணுன்னா ரேப்பர் ஒரு இடத்துலேருந்து வாங்குது, அண்ட் தென் ஆக்சுவல் சோப் வந்து வேற இடத்துலேருந்து மேனுஃபேக்சர் பண்ண ஃபேக்ட்ரிலேருந்து வாங்கிட்டு அந்த மேலே லேபிள் போட்டு வெளியே கொடுக்குறது வந்து சூப்பர் ஃபேக்ட்ரி. அதே மாதிரி அப்ஸ்ட்ராக்ட் ஃபேக்ட்ரி என்ன பண்ணணும்னா அது எல்லாமே அந்த கேட்டகரி எல்லாமே வந்து அப்ஸ்ட்ராக்ட் ஃபேக்ட்ரி கிட்ட தான் வரும். அது எப்படி பண்ணுவோம், நம்ம இந்த டிசைன் இந்த எக்ஸாம்பிள் வச்சு பார்ப்போம். ஸோ இந்த நெக்ஸ்ட் டிஃபரன்ஸ்னா ப்ரொவைஸ் இன்டர்ஃபேஸ் ஃபார் கிரியேட்டிங் ஆப்ஜெக்ட்ஸ் வித்வுட் ஸ்பெசிஃபிக் தி கான்கிரீட் கிளாஸஸ். இது ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், இது வந்து டெக்னிக்கல் டெஃபினிஷன். இது எப்படின்னா இப்போ வந்து நம்ம வந்து இந்த சோப் மேனுஃபேக்சர் கிட்ட நமக்கு வந்து ஒரு சோப் வேணும்னா நம்ம என்ன கேட்போம், ஒரு ஷாப்புக்கு போயிட்டு எனக்கு வந்து அம்மாம் சோப் வேணும் கேட்போம், அதே மாதிரி லக்ஸ் சோப் வேணும் கேட்போம். ஆனால் நம்ம வந்து அவங்ககிட்ட வந்து அம்மாமில் வந்து 75% 80% 78% அந்த இந்த ரா மெட்டீரியல் இருக்கிற சோப்பெலாம் நம்ம கேட்க மாட்டோம். நம்ம பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல சோப் வேணும், நல்ல சோப்பு அம்மாவும் லக்ஸ் அந்த மாதிரி இருந்தால் கேட்டால் அந்த சோப்புக்கான வந்து அதுக்கான திங்ஸ் எல்லாம் எது இருக்கோ அது கொடுப்பாங்க. எக்ஸாம்பிள்னா இப்போ நம்ம வந்து ஒரு மெடிக்கல் ஷாப் போயிட்டு எனக்கு என்ன அவங்ககிட்ட என்ன கேட்போம்னா எனக்கு வந்து ஃபீவருக்கு ஒரு மெடிசன் கொடுங்க கேட்போம். நம்ம பொறுத்த வரைக்கும் அந்த மெடிசனுக்கு அந்த மெடிசன் எடுத்துக்கிட்டோம்னா நம்மளோட ஃபீவர் போயிடும்னு நம்மளோட ட்ரஸ்ட்டு. அந்த மெடிக்கல் ஷாப் ஓனரோ அந்த மெடிக்கல் ஷாப்பில் ஒர்க் பண்ணுவாங்க நினைப்பாங்க, ஓகே நம்மளோட ஏஜ் நம்மளோட ஜெண்டர் அதெல்லாம் வந்து கால்குலேட் பண்ணிட்டு அந்த டைப்ஸ்க்கு இதுதான் பெஸ்ட் மெடிசன் ரிட்டர்ன் பண்ணுவாங்க. ஸோ அந்த வேலை பண்ணுறது எல்லாமே ஃபேக்ட்ரி. ஸோ அதுதான் இங்கே சொல்லியிருப்பாங்க, ப்ரொவைஸ் இன்டர்ஃபேஸ் ஃபார் கிரியேட்டிங் ஆப்ஜெக்ட் வித்வுட் ஸ்பெசிஃபிக் தி கான்கிரீட் கிளாஸஸ். ஸோ உள்ளே என்ன நடக்கிறதுன்னு வெளியே தெரியாமல் நமக்கு தேவையானது எல்லாமே வந்து அந்த ஃபேக்ட்ரி பார்த்துக்கும். இங்க வந்து அந்த அப்ஸ்ட்ராக்ட் ஃபேக்ட்ரி வந்து மல்டிபிள் ஃபேக்டரிஸ் மேனேஜ் பண்ணிட்டு அது பார்த்துக்கும். ஸோ இப்போ ரியல் டைம் எக்ஸாம்பிள் பார்ப்போம், அனிமல் ஃபேக்ட்ரி வைல்ட் அனிமல் ஃபேக்ட்ரி இது இருக்கு. ஸோ நான் வந்து என்ன பண்ணியிருப்பேன், இந்த எக்ஸாம்பிள் டூ டைப்ஸ் ஆஃப் அனிமல்ஸை பிரிச்சிருப்பேன், டொமஸ்டிக் அனிமல்ஸ் அண்ட் தென் வைல்ட் அனிமல்ஸ். டொமஸ்டிக் அனிமல்ஸ் கேட்டகரிஸ் என்ன இருக்கும்னா கேட் டாக் வரும், வைல்ட் அனிமல்ஸ் லயன் டைகர் வச்சிருக்கேன். ஸோ இது எல்லாம் இந்த ரெண்டு அனிமலுமே சூப்பர் கிளாஸ் சூப்பர் இன்டர்ஃபேஸ் அனிமல் இன்டர்ஃபேஸ், அதுவே லயன் டைகரும் அனிமல் இன்டர்ஃபேஸ் தான். ஸோ அனிமல் இன்டர்ஃபேஸ்க்குள்ள என்ன ஒரு மெத்தட் என்ன, பப்ளிக் இன்ட் கெட் நம்பர் ஆஃப் ஃபிளிக்ஸ். ஸோ அனிமல்ஸ் லயனுக்கு எவ்வளோ கால் இருக்கு, டைகருக்கு எவ்வளோ கால் இருக்கு, கேட்டுக்கும் டாகுக்கு எவ்வளோ கால் இருக்கு நம்ம கேட்கலாம். இது வந்து இன்டர்ஃபேஸோட மெத்தட், அதோட இம்ப்ளிமெண்டேஷன் வந்து லயன் கிளாஸில் நடந்திருக்கும், டைகர் கிளாஸ், கேட் கிளாஸ், டாக் கிளாஸ் நடந்திருக்கும். இப்போ நான் வந்து கேட் கிளாஸ் கிட்ட கெட் நம்பர் ஆஃப் லெக்ஸ்னா ஃபோர் ரன்ஸ் கொடுக்கும், அதே மாதிரி டாக்குக்கு ஃபோர், லயனுக்கு டைகருக்கு ஃபோர் ரிட்டர்ன் கொடுக்கும். சப்போஸ் சம் அதர் அனிமல்ஸ் வந்து டூ லெக்ஸோ இல்லை த்ரீ லெக்ஸோ இல்லை ஃபைவ் லெக்ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது எவ்வளோ லெக்ஸோ அது ரிட்டர்ன் பண்ணும். இதுதான் வந்து டெக்னிக்கலாக இந்த கான்கிரீட் கிளாஸோட மீன். இது எல்லாமே இப்போ இந்த டூ அனிமல்ஸும் எந்த கேட்டகிரினா டொமஸ்டிக் கேட்டகிரி, இந்த டூ அனிமல்ஸும் வைல்ட் கேட்டகிரி.
ஸோ இந்த திங்ஸ் மேனேஜ் பண்ணுறது வந்து வைல்ட் அனிமல் ஃபேக்ட்ரி, இந்த ரெண்டுத்தையும் மேனேஜ் பண்ணுறது டொமஸ்டிக் அனிமல் ஃபேக்ட்ரி. இந்த ரெண்டு ஃபேக்ட்ரி எதுக்குன்னா, இந்த ஃபேக்ட்ரிக்கிட்ட போயிட்டு இந்த டொமஸ்டிக் அனிமல் ஃபேக்ட்ரிக்கிட்ட போயிட்டு நான் என்ன கேட்பேன்னா, ஒரு கேட் ஆப்ஜெக்ட் வேணும் கேட்பேன். ஸோ இந்த டொமஸ்டிக் அனிமல் ஃபேக்ட்ரி என்ன பண்ணுவோம்னா, ஓகே நமக்கு வந்தது கேட் ஆப்ஜெக்ட் கேட்குறாங்க, ஸோ அதான் கேட் ஆப்ஜெக்ட் ரிட்டர்ன் பண்ணோம். அது டாக்னு கேட்டோம், டாக் ஆப்ஜெக்ட் ரிட்டர்ன் பண்ணோம். அதே மாதிரி வைல்ட் அனிமல் ஃபேக்ட்ரிக்கிட்ட நான் வந்து நினச்சி கேட்பேன்னா, ஒரு ஃபோர் லெக் அனிமல் இல்லை ஃபைவ் லெக் அனிமல் இல்லை சிக்ஸ் லெக் அனிமல்ஸ் வந்து சிக்ஸ் லெக்ஸ் அனிமல் கேட்டனா அவன் வந்து ஃபோர் லெக்னா லைனோ டைகரோ ரிட்டர்ன் பண்ணுவான். அது சிக்ஸ் லெக்ஸ்னா அதுக்கான எந்த அனிமல் இருக்கோ அது ரிட்டர்ன் பண்ணுவான். ஸோ இதெல்லாம் பார்க்கறது இந்த வைல்ட் அனிமல் ஃபேக்ட்ரி. நம்ம இது மாதிரி எப்படி கம்பேர் பண்ணிப்போனா, இது வந்து ஒரு ஷாப்பு, ஒரு ஷாப் ஓனர், இது ஒரு மெடிக்கல் ஷாப்பு. நம்ம இந்த மெடிக்கல் ஷாப்கிட்ட போயிட்டு எனக்கு வந்து கோல்டு ஃபீவரு, என்னோட ஏஜ் வந்து 24, எனக்கு பெஸ்ட் மெடிசன் கேட்போம். ஸோ அதெல்லாம் இந்த கன்சிடர் பண்ணிட்டு அவன் வந்து என்ன மெடிசனோ பெஸ்ட்டோ அதை பிக் பண்ணி கொடுப்பான். ஸோ இப்போ இந்த ரெண்டு ஃபேக்ட்ரிக்கும் ஒரு சூப்பர் ஃபேக்ட்ரி, ஒரு மேனேஜர் ஃபேக்ட்ரின்னு வச்சுக்கலாம், அதுதான் அனிமல் ஃபேக்ட்ரி. இவன் என்ன பண்ணுவானா, வெளியே வந்து எனக்கு ஒரு வைல்ட் அனிமல் வேணும் இந்த அனிமல் ஃபேக்ட்ரியில் கேட்டேன்னா பார்த்து எப்படி போனால், ஸோ வைல்ட் அனிமல் தான் இந்த வேணும்னு வெளியே இருந்து கிளைண்ட் கேட்டுதான். ஸோ வைல்ட் அனிமல் ஃபேக்ட்ரிக்கிட்ட கேட்போம், எனக்கு ஒரு ஏதாவது ஒரு வைல்ட் அனிமல் வேணும். இந்த வைல்ட் அனிமல் ஃபேக்ட்ரி வந்து எந்த வைல்ட் அனிமல் பெஸ்ட்டோ ஆப்ஜெக்ட்டோ அதை ரிட்டர்ன் பண்ணுவோம். அதே மாதிரி அனிமல் ஃபேக்ட்ரிக்கிட்ட எனக்கு ஒரு டொமஸ்டிக் அனிமல் வந்து வேணும்னு இந்த அனிமல் ஃபேக்ட்ரி கேட்டானா, அவனும் வந்து இந்த டொமஸ்டிக் அனிமல் எது வேணுமோ அதுக்கு. ஸோ இந்த ரெண்டுத்துக்கும் ஒரு மேனேஜர், ரெண்டுத்துக்கும் மேலே ஒரு ஃபேக்ட்ரி வந்து அனிமல் ஃபேக்ட்ரி. ஸோ இதுதான் வந்து அப்ஸ்ட்ராக்ட் ஃபேக்ட்ரி ஃபார் தீஸ் டூ ஃபேக்ட்ரிஸ். ஸோ இதுதான் ரியல் டைம் ஒரு எக்ஸாம்பிள். இன்னும் டீட்டெயிலாக நான் நெக்ஸ்ட் வீடியோவில் ப்ரோக்ராம் மூலமாக பார்ப்பேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஜாவா லைப்ரரியில் எப்படி வந்து ஒரு அப்ஸ்ட்ராக்ட் ஃபேக்ட்ரி இருக்குன்னு பார்ப்போம். அப்ஸ்ட்ராக்ட் ஃபேக்ட்ரி டிசைன் எப்படி யூஸ் பண்ணுறேன், டாக் சப்போஸ் நம்ம வந்து ஒரு பெரிய பெரிய அப்ளிகேஷன் ஆகாமல் ஜஸ்ட் வந்து எக்ஸாம்பிள் பாஸ் பண்ணும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். டாக்குமெண்ட் பில்டர் ஃபேக்ட்ரி நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அங்கே என்னன்னா, டாக்குமெண்ட் பில்டர் ஃபேக்ட்ரி வந்து அப்ஸ்ட்ராக்ட் ஃபேக்ட்ரி. ஏன்னா இந்த டாக்குமெண்ட் பில்டர் ஃபேக்ட்ரி டாட் கெட் இன்ஸ்டன்ஸ்ன்னு கொடுத்தோம்னா, இவன் வந்து ஒரு கான்கிரீட் என்னன்னா வந்து ஒரு ஆக்சுவல் ஃபேக்ட்ரி ரிட்டர்ன் பண்ணுவான், ஆக்சுவல் ஃபேக்ட்ரி ஆப்ஜெக்ட், அதுதான் டாக் ஃபேக்ட் ஆப்ஜெக்ட். அந்த ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணிட்டு நம்ம ஆக்சுவல் ரா ஆப்ஜெக்டை கெட் பண்ணிக்கலாம், டாக் ஃபேக்ட் டாட் நியூ டாக்குமெண்ட் பில்டர். இது எப்படி கம்பேர் பண்ணனா, டாக்குமெண்ட் பில்டர் ஃபேக்ட்ரி தான் அனிமல் ஃபேக்ட்ரி, இந்த இவன் ரிட்டர்ன் பண்ணுறது தான் இது வைல்ட் அனிமல் ஃபேக்ட்ரி ஆப்ஜெக்ட் ஆர் டொமஸ்டிக் அனிமல் ஃபேக்ட்ரி ஆப்ஜெக்ட். அந்த ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணிட்டு நம்ம வந்து கேட் ஆப்ஜெக்ட் வேணுமா டாக் ஆப்ஜெக்ட் வேணுமான்னு இதை ரிட்டர்ன் பண்ணுவோம். அதுக்கப்புறம் கேட் ஆப்ஜெக்டா டாக் ஆப்ஜெக்ட் ஆச்சுன்னா அது யூஸ் பண்ணிட்டு டாட் கெட் நம்பர் ஆஃப் லெக்ஸ்னு வாங்கிக்கலாம். அதே மாதிரி இங்கே என்ன பண்ணிக்கலாம், ஃபேக்ட்ரி டாட் பார்ஸ். ஸோ இதுதான் வந்து ரியல் டைம் எக்ஸாம்பிளில் எப்படி வந்து ஃபேக்ட்ரி டிசைன் பேட்டர்ன் வந்து யூஸ் செய்யிருக்கு, ஜாவாவில் எப்படி வந்து ஆல்ரெடி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி வந்து இது நம்ம வந்து ரியல் டைமில் நம்ம ஒரு கோட் மூலிமா எப்படி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம்னு ஜாவா ப்ரோக்ராம் யூஸ் பண்ணி பார்க்க போகிறோம்னா, ஆப்ஜெக்ட் பூல் டிசைன் பேட்டர்ன் தியரட்டிக்கல் பிளஸ் ரியல் டைம் எக்ஸாம்பிள் பிளஸ் கோடிங்கில் எங்கெல்லாம் வந்து ஆப்ஜெக்ட் பூல் டிசைன் பேட்டர்ன்ஸ் வந்து ரியல் டைமை யூஸ் பண்ணிக்கலாங்கன்னு ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, எப்படி ஆப்ஜெக்ட் பூல் டிசைன் பேட்டர்னை நம்ம ஆக்சுவலாக இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும் ஜாவாவில் ஒரு சாம்பிள் ப்ரோக்ராம் யூஸ் பண்ணி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஆப்ஜெக்ட் பூல் டிசைன் பேட்டர்ன், இந்த ஆப்ஜெக்ட் பூல் ஸ்விம்மிங் பூல். ஸோ ஸ்விம்மிங் பூல் என்னது, இந்த பூல்னா ஸ்விம்மிங் பூலில் கலெக்ஷன் ஆஃப் வாட்டர், ஒரு அங்கே வந்து என் நம்பர் ஆஃப் பீப்புள் வந்து ஸ்விம்மிங் பூலில் வந்து ஒரு கலெக்ஷன் ஆஃப் வாட்டர் இருக்கும், அங்கே வந்து என் நம்பர் ஆஃப் பீப்புள் வந்து அட் அ டைம் ஸ்விம் பண்ணலாம். அதே மாதிரி ஆப்ஜெக்ட் பூல்னா என் நம்பர் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து ஒரு இடத்துல கலெக்ட் ஆகிருக்கும். ஸோ நமக்கு தேவைன்னா அந்த ஆப்ஜெக்ட் பூல் நமக்கு வந்து ஒரு ஆப்ஜெக்டை சர்வ் பண்ணணும். இது வந்து ஒரு ஓவரால் எக்ஸ்பிளனேஷன், ஒரு சிம்பிள் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட் பூல். ஸோ இது எங்கே ஃபாலோ ஆகும்னா, கிரியேஷனல் டிசைன் பேட்டர்ன் கேட்டகரி கீழே ஃபாலோ ஆகும். எதுக்கு கிரியேஷனல் டிசைன் பேட்டர்ன் கேட்டகரி ஃபாலோ ஆகும்னா, இது வந்து ஆப்ஜெக்ட் கிரியேஷன் டைமில் மட்டும்தான் இந்த டிசைன் பேட்டர்ன் யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் வந்து ரீயூஸ் யூ ஆப்ஜெக்ட்ஸ் தட் ஆர் எக்ஸ்பென்சிவ் டு கிரியேட். ஸோ இது என்ன சொல்ல வருதுன்னா, இந்த எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்த்தோம்னா உங்களுக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கிளீனாக புரியும். ஸோ ஃபஸ்ட் வந்து ரியல் டைம் எக்ஸாம்பிள் எடுப்போம். ஸோ இப்போ நம்ம வந்து சப்போஸ் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கோம்னு வச்சுக்கலாம். ஸோ டோட்டலாக வந்து 8 செமஸ்டர் இருக்கும். ஸோ ஒவ்வொரு செமஸ்டருக்குமே ஒரு செட் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ் இருக்கும். ஸோ ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்குமே நமக்கு வந்து நிறைய புக்ஸு படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ எல்லா புக்ஸுமே நம்ம வந்து காசு கொடுத்து வாங்கினோன்னா நம்மளால சில பேரால் அஃபோர்ட் பண்ண முடியாது. ஏன்னா அந்த ப்ரைஸ் பயங்கரமாக இருக்கும், 500, 600 அந்த மாதிரி. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், லைப்ரரிக்கு போயிட்டு லைப்ரரியில் அந்த புக்கு இருந்துச்சுன்னா எடுத்துட்டு அந்த செமஸ்டர் ஃபுல்லாக யூஸ் பண்ணிவிட்டு அந்த செமஸ்டர் முடிஞ்சிட்டப்புறம் நம்ம அந்த லைப்ரரி திரும்பி ரிட்டர்ன் பண்ணிவிடுவோம்.
ஸோ இதெல்லாம் என்ன ஆகுதுன்னா நம்ம வந்து அமௌண்ட்டை சேவ் பண்ணுறோம், அதே மாதிரி வந்து லைப்ரரி வந்து நிறைய பேருக்கு சர்வ் பண்ணுது. ஸோ இப்போ வந்து ஃபைவ் மெம்பர்ஸ் இருக்காங்க, ஃபைவ் மெம்பர்ஸ் வந்து ஊப்ஸ் சி ப்ளஸ் ப்ளஸ் ஜாவா, இந்த லைப்ரரியில் வந்து இந்த மாதிரி புக்ஸ் நிறைய இருக்குது. இப்போ எனக்கும் இன்னொரு பையனுக்குமே ரெண்டு பேருக்குமே ஊப்ஸ் புக்கு தேவை. ஸோ என்ன பண்ணுவோம்னா லைப்ரரியில் போயிட்டு ஊப்ஸ் புக் இருக்கான்னு பார்த்துட்டு இருந்துச்சுன்னா எடுத்துப்போம். சப்போஸ் இல்லைன்னா லைப்ரரி என்ன பண்ணுன்னா லைப்ரரி ரெப்ரசன்டேட்டிவ்னா சொல்லணும், ஆல்ரெடி இந்த ஊப்ஸ் புக் வந்து இன்னொருத்தர்கிட்ட இருக்குது, ஸோ அவர் ரிட்டர்ன் பண்ணாங்கன்னா உங்களுக்கும் நான் வந்து கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் இந்த ரீயூசபிள் ஆப்ஜெக்ட் பூல் டிசைன் பேட்டர்னும் ஒர்க் ஆகும். ஸோ எப்படின்னா இந்த ரீயூசபிள் பூல் ஆப்ஜெக்ட் டிசைன் பேட்டர்ன் எப்படி ஒர்க் ஆகும்னா, இந்த ரீயூசபிள் பூல் ஒன்று இருக்கும், அங்கே வந்து இந்த ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ சப்போஸ் வந்து நிறைய கிளைண்ட்ஸ் வந்து அந்த ஆப்ஜெக்ட் தேவைப்பட்டுச்சுன்னா இந்த ரீயூசபிள் பூல் கிட்ட வந்து கேட்பாங்க. ஸோ எனக்கு ஒரு ஆப்ஜெக்ட் வேணும் ஸோ கேட்பாங்க. ஸோ இந்த ரீயூசபிள் பூல் என்ன பண்ணுன்னா, சப்போஸ் ஆப்ஜெக்ட் அந்த டைம் அவைலபிளாக இருந்துச்சுன்னா இந்த ரீயூசபிள் பூல் வந்து ரிட்டர்ன் பண்ணும். சப்போஸ் அவைலபிள் இல்லைன்னா என்ன சொல்லணும்னா, இந்த கிளைண்ட்டுக்கிட்ட ஆல்ரெடி வந்து இந்த ஆப்ஜெக்ட் வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணிக்காங்க, ஸோ அவங்க ரிட்டர்ன் பண்ண உடனே உங்களுக்கு நான் சர்வ் பண்ணுறேன்னு இந்த கிளைண்ட்ஸ் கிட்ட சொல்லும். ஸோ இங்கே என்ன ப்ளஸ்னா, ஒவ்வொரு இப்போ எக்ஸாம்பிள் 1000 members 1000 clients இருக்காங்க, 1000 clients மே இந்த ஆப்ஜெக்ட் தேவைப்படுதுன்னு வச்சுக்கலாம். ஸோ 1000 ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணது ரொம்ப 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 காஸ்ட்லி ஆப்ரேஷன். இப்போ காஸ்ட்லி ஆப்ரேஷனா டேட்டா பேஸ் கனெக்ஷன் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணோம்னா டேட்டா பேஸ் கனெக்ஷன் ஆப்ஜெக்ட் வந்து ரொம்ப காஸ்ட்லி. ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து நம்ம ரீயூஸ் பண்ணுறோம். ஸோ ஆல்ரெடி கிரியேட் ஆன ஆப்ஜெக்ட் ரீயூஸ் பண்ணுறதுனால அந்த பர்ஃபார்மன்ஸ் வந்து பயங்கரமாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து 1000 clients இந்த ரீயூசபிள் பூல் வந்து சர்வ் பண்ணிட்டு இருக்கோம். சப்போஸ் வந்து ஒரு அட் எ மொமெண்ட் வந்து 3 கிளைண்ட் தான் இருக்காங்கன்னா இந்த ரீயூசபிள் பூல் சைஸ் வந்து 3 பேருக்கும் சர்வ் பண்ணிட்டே இருக்கும். ஸோ இப்போ வந்து 5 கிளைண்ட்ஸ் வந்துட்டாங்க, ஆனால் வந்து ரீயூசபிள் கிட்ட 3 ஆப்ஜெக்ட் தான் இருந்துச்சா, 2 கிளைண்ட் வெயிட் பண்ணணும். ஸோ அதர் கிளைண்ட்ஸ் வந்து ரிட்டர்ன் பண்ணுறது வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு ஒன்ஸ் ரிட்டர்ன் பண்ணிச்சா திரும்பி யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாமே மேனேஜ் பண்ணுறது இந்த ரீயூசபிள் பூல். அதுதான் வந்து ரீயூஸ் தி ஆப்ஜெக்ட்ஸ் தட் ஆர் எக்ஸ்பென்சிவ் டு கிரியேட். ரியல் டைம் எக்ஸாம்பிளில் வந்து ஒரு புக்கு வந்து நம்ம காசு கொடுத்து வாங்குறது எக்ஸ்பென்சிவ். அதே மாதிரி ஜாவா ஓரியன்டெட் ப்ரோக்ராமிங் ஓரியன்டில் ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணது வந்து எக்ஸ்பென்சிவ். ஸோ அதை வந்து நம்ம ரீயூஸ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் வந்து ஆப்ஜெக்ட்ஸ் இன் பூல் ஹேவ் அ லைஃப் சைக்கிள். ஸோ ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டும் அந்த பூலில் இருக்க லைஃப் சைக்கிள் இருக்கும், கிரியேஷன் வேலிடேஷன் அண்ட் டெஸ்ட்ரா. இதை பற்றி நம்ம டீட்டெயிலில் வந்து ப்ரோக்ராம் பண்ணும்போது நம்ம வந்து டீட்டெயிலாக பார்ப்போம்.